ஹாய் வி ஃபேமிலிஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி பொங்கல் செலிப்ரேஷன். அப்போது நம்ம வீட்டில் ட்ரீட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, கடைக்கடன் ட்ரீட்டா, உடனே கிளம்புடா, வண்டி எடுடா அப்படின்ற மாதிரி ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். ஸோ நம்மளுடைய பிரதர் அண்ட் அண்ணி பசங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே ரெஸ்டாரண்ட்டில் ட்ரீட்டு சொன்னாங்க, ஓகே ஓடுடா ட்ரீட்டுன்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் கடைக்கடன் ஆர்டர் பண்ணிட்டோம். பட் ஆனால் நாங்கள் சாப்பிட்டது 10 பேருங்க, என்னை மட்டும்தான் வீடியோ எடுக்கிறாங்க. என்னை பார்த்து யாரும் தயவு செஞ்சு கண்ணு வைக்காதீங்க, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது, அதனால் நான் மட்டும் சாப்பிடல, நாங்கள் சாப்பிட்டது 10 பேர் 10 பேர் 10 பேர். இது எல்லாமே நான் ஜஸ்ட்டு ஒரு வாய் சாப்பிட்றேன் பாருங்க, இதை மட்டும்தான் நான் சாப்பிட்டேன், அடுத்தது என்னால் சாப்பிடவே முடியல, அதுவே போதும்னிட்டு வச்சுட்டேன். பட் ஆனால் டிஷ்ஷஸ்லாம் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்தது, பிள்ளைங்களாம் இருந்ததுனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க, நானுமே சாப்பிட்டேன். பட் ஆனால் நான் மட்டுமே சாப்பிடல, அதனால் உங்களுக்கு அந்த விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது என்னென்னா ஷவர்மா. ஷவர்மா நான் ஃபஸ்ட் டைம் இந்த சப்பாத்தி ரோலில் வச்சு கொடுத்தாங்க, அதுவுமே நல்லா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் குப்புஸை விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்தது, இது நல்லா இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், இல்லை இது தந்தூரி சிக்கன், இதையும் எடுத்து நான் அந்த ஒரே ஒரு பைட்டு தாங்க சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். செம சூப்பராக இருந்தது. இது வந்து கீ ரைஸ், கேஷ்யூ ரைஸ் அண்டு சில்லி செட்டிநாடு சிக்கன் சில்லி அப்படின்றத மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. போடுறா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் ஒரு வாய் போட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வயிறு கலக்கல் தான், வேற என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு வாய் சாப்பிட்டோம். செம சூப்பராக இருந்தது. நான் கோதுமை பரோட்டா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரியல இது எப்படி இருக்கும்னுட்டு, பட் ஆனால் ஓகேவான்ற மாதிரி இருந்தது. ஃபைனலாக நம்ம சும்மா இருப்போமா, என்ன சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் தான். ஆனால் நாங்கள் 10 பேருக்கு 5 தான் வாங்கினோம், ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதையும் ஒரு வாய் சாப்பிட்டு தான் பார்ப்போமேன்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மக்களை. இந்த மாதிரி ஃபேமிலியாக நீங்கள் சாப்பிட்டு வலிச்சு நிற்கிற கதை இருந்ததா சொல்லுங்கள். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு இப்படி தான் சாப்பிட்டு வெளியே வந்தோம். பசங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எப்போவுமே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய நாட்கள் வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டாடா பை.